வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குயில் எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எல்லா எக்கும் போட்டு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக் ரெடி ஆயிடுச்சு, ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு எக்கில் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி எல்லா எக்கும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் தாளிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொரை கொரன்னு அரைச்ச 2 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ அந்த தயிர் கலவையை சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க குயில் எக்கை சேர்த்துக்கலாம். குயில் எக்கு கோழி முட்டையோட ரொம்ப நியூட்ரிஷன் உள்ளதுங்க. நீங்கள் கோழி முட்டையும் இதே மெத்தடில் செய்யலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான குயில் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.